அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, காசாவில் நடைபெற்று வரும் போரினால் காசாவினுடைய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த மக்கள் அங்கு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாதிப்புகளை கண்ணால் பார்க்க முடியவில்லை. அந்த பாதிப்புகளை காணுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் குளமாகின்றது. அந்த பாதிப்புகள் நமது மனதை பதபதைக்க வைக்கிறது என்பதெல்லாம் உண்மையாக இருக்கிறது. ஆயினும் இந்த பாதிப்புகளினால் ஐரோப்பா முழுவதும் இஸ்லாத்தை நோக்கி விரையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு ஒமானை சேர்ந்த கோல்டன் ஐ நியூஸ் என்ற ஒரு சஞ்சிகை, ஒரு செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில பல ஆச்சரியமான உண்மைகளை, பல அதிரவைக்கும் உண்மைகளை அது வெளியிட்டிருக்கிறது. அது வெளியிட்டிருக்கக்கூடிய உண்மைகள்ல மிக முக்கியமானது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, ஐரோப்பாவில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பற்றிய உண்மையாகும். காசாவினுடைய இந்த நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முன்னால, காசாவினுடைய போர் தொடங்குவதற்கு முன்னால இஸ்லாமிய வளர்ச்சி ஐரோப்பாவில் எப்படி இருந்ததோ அதை விட 400 மடங்கு தற்போது வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது என்று செய்தியைத்தான் கோல்டன் ஐ நியூஸ் என்ற ஓமனுடைய சஞ்சிகை பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. உதாரணமாக காசாவினுடைய அந்த நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முன்னால ஒரு வருஷத்துல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் என்றால் தற்போது அது 400 அதிகரித்திருக்கிறது. ஒரு நாள்ல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த காசாவினுடைய நிகழ்வுகளுக்கு முன்னால் வைத்துக் கொண்டால் அது தற்போது ஒரு நாள்ல 400 பேராக அதிகரித்திருக்கிறது, 400 மடங்கு அதிகரித்திருக்கிறது என்ற செய்திய சில மேற்கோள்கள், ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நாம் கூட பல்வேறு வீடியோக்களை இந்த இது விஷயமாக ஐரோப்பாவில் பலர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பது சம்பந்தமாக, அமெரிக்காவில் பலர்கள் இந்த காசாவினுடைய நிகழ்வுகளால ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தில் ஏற்றிருக்கக்கூடிய செய்திகளிலமோ வீடியோக்களாக பல வீடியோக்களை பதிவு செய்திருக்கிறோம். இது மாதிரி ஏராளமான வீடியோக்கள் வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஐரோப்பாவில் புதிது புதிதாக இஸ்லாத்தில் இணைபவர்களுடைய எண்ணிக்கை பற்றிய தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான மேற்கோள்களை அடிப்படையாக கொண்டுதான் கோல்டன் ஐ நியூஸ் என்ற அந்த ஓமன் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்திதான் கடந்த 2 தினங்களாக சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படும் செய்தியாகவும், அதிகம் வாசிக்கப்படும் செய்தியாகவும், அதிகம் மக்களால் கவரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோல்டன் ஐநூ சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திகளுடைய அடிப்படையிலேயே ஃபியூ ரிசர்ச் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம், ஆராய்ச்சி நிறுவனம், இது 2019 செஞ்சிருந்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டது. அந்த ஆய்வறிக்கையையும் இந்த கோல்டன் ஐநூ செஞ்சுகிறது தற்போது மேற்கோள் காட்டியிருக்கிறது. அதுல அது ஒரு செய்தியை சொல்கிறது, உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகள்ல அல்லது இஸ்லாம் அல்லாத நாடுகள்ல உண்டான இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பற்றிய தகவல்களை அந்த ஃபியூ ரிசர்ச் என்கிற நிறுவனம் அந்த ஆராய்ச்சியில பேசுகிறது. நாம் வாழுகின்ற இந்தியாவை பற்றி கூட பேசுகிறது. அந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்த 2 சங்கிகள் வெடிப்பில் வந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இஸ்லாத்தை பரப்புவதற்காக முஸ்லீம்களை ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறது. அது மாதிரி இஸ்லாத்தை பரப்புவதே அந்த முஸ்லீம்களுடைய இலக்கு என்றெல்லாம் விஷயமாக வந்து அவதூறுகளை சொல்கிறார்கள். இஸ்லாம் என்னைக்குமே என்ன செய்யணும்னாக்கா யாரையும் இஸ்லாமிய அந்த சித்தாந்தத்தினுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையே என்ன தெரியுமா, லா இக்ராஹ ஃபித் தீன், இந்த மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லை. யாரையும் பிடிச்சி இந்த மார்க்கத்தை நோக்கி என்ன செய்ய கூடாது, அவனா கவரப்பட்டு ஒருவனுக்கு இஸ்லாமிய சித்தாந்தம் சரியாக இருக்கிறது என்று தெரிஞ்சாக்கா அவனாக விரும்பி வரும்போது அவனை தடுக்கவும் கூடாது. இதுதான் இஸ்லாமிய சித்தாந்தம், லா இக்ராஹ ஃபித் தீன்,
யாரையும் நிர்பந்தித்து இந்த மார்க்கத்திற்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதே சமயத்துல வளரக்கூடிய அனைத்து தன்மைகளையும் பெற்றதாக இஸ்லாம் இருக்கிறது. அது சத்திய ஜோதியாக உண்மையின் பிரகாசமாக இருப்பதனால் அது செய்யும், வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை சகிக்க முடியாத சில யாரையும் வெறுத்து பேசவில்லை, யாருக்கு எதிராகவும் பேசவில்லை. உண்மையத்தான் சில சொல்லமே ஒழிய சிலர்கள் சொல்வது போல நம்ம விஷம் யாருக்கு எதிராகவும் விஷம் வைக்கவில்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம், அதை வளர்த்தெடுக்கக்கூடிய பணி அவன் கையில் இருக்கிறது, அவன் எடுத்துக் கொண்டிருக்கிறான். புலானலை அவன் சொல்கிறான், இது ஒல்லாஹு முத்திம்மு நூறுகி உலவு கைகள் காப்பிரோன். இதை நிராகரிப்பவர்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட இஸ்லாமிய ஜோதி பிரகாசமாகிக் கொண்டே இருக்கும். வேறொரு வசனத்தில் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட இந்த எல்லா மதங்களை விடவும் இந்த மதம் மேலோங்கும். அதற்காகவே அவனுடைய தூதரின் மூலம் அல்லாஹ் செய்தான் அந்த செய்தியை நமக்கு தந்தான் என்று சொல்லுகிறான். ஆக இது இறைவனுடைய மார்க்கம், ஈர்க்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் பெற்றிருக்கக்கூடிய மார்க்கம், அனைவர்களையும் ஈர்க்கக்கூடிய மார்க்கமாக இது இருக்கிறது. இயல்பாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் தற்போது ஐரோப்பாவிலும் பார்க்க முடிகிறது. அந்த பியூ ரிசர்ச் என்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, அது 2019 வெளியிட்ட ஒரு ஆய்வு அறிக்கையில ஐரோப்பாவை பற்றி பேசுகிறது. அதுல சொல்கிறது 2050 ஒட்டுமொத்த ஐரோப்பாவில 20% பேரு முஸ்லீம்களாக இருப்பாங்க என்று அந்த ரிசர்ச் பேசுகிறது. மேலும் கடந்து சென்று அந்த ரிசர்ச் என்ற நிறுவனம் சொல்கின்ற பொழுது சொல்கிறது, இந்த ஐரோப்பா என்பது தற்போது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஐரோப்பாவில இஸ்லாம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி கண்டு வருகிறது என்ற சீரி அந்த ரிசர்ச் என்று அந்த ரிசர்ச் நிறுவனம் சொல்லிவிட்டு சொல்கிறது. தற்போது ஜெர்மனியில் என்னது 7% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் நம்ம கணக்கில் அந்தந்த நாட்டினுடைய அரசுகளின் கணக்கு, உண்மையான கணக்கு இதை விட அதிகம் இருக்கிறது என்பதுதான் வேறு சில இஸ்லாமிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்ப தற்போது ஜெர்மனியில் 7% இருக்கும் இஸ்லாம் 2050 20% வந்துடும். அது மாதிரி அந்த பிரெஞ்சுல தற்போது 10% இருக்கும் இஸ்லாம் அந்த 2050 18% தாண்டிவிடும். இது கூட எந்த கணக்குனாக்கா பிரெஞ்சு அரசனுடைய கணக்கு. பிரெஞ்சு அரசு இப்ப என்ன சொல்றதுனாக்கா, எங்க நாட்டுல 10% பேரு முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்று பிரெஞ்சு அரசனுடைய அந்த புள்ளியியல் துறை, அந்த செய்தித்துறை புள்ளியியல் துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் முஸ்லீம்களுடைய அந்த சில ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கணிப்புனா, இன்னைக்கே இங்க பிரெஞ்சுல பிரான்ஸ்ல 15% அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை என்று இஸ்லாமிய ஆய்வாளர்கள் செய்யறாங்க சொல்றாங்க. அது மாதிரி அந்த பிரிட்டன் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்டன்ல 17% மாறிடும் 2050. இப்ப எப்படி இருக்குன்னா, இது 6% இருக்கிறது. இந்த 6% பிரிட்டன்ல 17% மாறும் 2050 என்று எது அந்த பியூ ரிசர்ச் அந்த நிறுவனம் செய்யறது சொல்கிறது. மேலும் அந்த நிறுவனத்தினுடைய சார்பில் ஆய்வு செய்த பியர் ரோஸ்டன் அந்த மாதிரி அலெக்சாண்டர் ரோஸ்டன் என்ற ரெண்டு பேரும் மேலும் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த 2019 ஆய்வின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த அடுத்து வரக்கூடிய நான் என்ன சொல்றேன், முதல்ல இது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு செய்தி, 2050 20% மாறக்கூடிய இஸ்லாம் ஐரோப்பாவில், 2200 என்ன செய்யணும்னாக்கா ஐரோப்பிய நாடுகளின் பெரும்பான்மை மதமாக, பெரும்பான்மை மதமாக கிறிஸ்துவ மதம் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஐரோப்பிய நாடுகளின் பெரும்பான்மை மதமாக 2200 எதிர்க்கும் இஸ்லாம் இருக்கும் என்று யாரும் இந்த பியர் ரோஸ்டனும் இந்த அலெக்சாண்டர் ரோஸ்டனும் செய்யறாங்க செய்த அந்த ஆய்வில் உள்ள அந்த அறிக்கை அந்த செய்திகள் சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட இன்னும் 100 ஸ்வீடன், பிரான்ஸ், கிரீஸ் ஆகிய நாடுகள் இஸ்லாம் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளாக மாறிவிடும். அது மாதிரி பெல்ஜியம், பல்கேரியா ஆகிய நாடுகள்
அடுத்த 115 ஆண்டுகள் முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளாக ஆகிவிடும். அது மாதிரி இத்தாலி, லக்சம்பர்க், பிரிட்டன் உள்ளிட்டவைகள் அடுத்த 180 ஆண்டுகள்ல முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளாக மாறிவிடும். இப்படி கிட்டத்தட்ட ஐரோப்பாவினுடைய 30 நாடுகளை ஆய்வு செய்து இந்த ஐரோப்பிய கண்டம் இஸ்லாத்தால் கவர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அந்த பியூ ரிசர்ச் நிறுவனம் செய்கிறது வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி ஜெர்மனியைச் சேர்ந்த அந்த அரசியல் சாசன காப்பு கமிட்டியினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஜார்ஜ் மாசேன் என்பவரும் ஆஸ்திரியாவுடைய நியூஸ் எக்ஸ்பிரஸ் என்ற செய்தித்தளத்திற்கு வழங்கிய அந்த செய்தி குறிப்பிலையும் இந்த விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்துகிறார். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருப்பதனால்தான் நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல தற்போது அடிக்கடி கேள்விப்பட முடியும். அங்கே ஹிஜாபை தடை செய்ய முயற்சிக்கிறார்கள், ஹிஜாபை தடை செய்கிறார்கள், மஸ்ஜிதுகளுக்கு எதிராக முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துகிறார்கள், மதரசாக்களுக்கு எதிராக முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்துகிறார்கள், இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு முழு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை தர மறுக்கிறார்கள். தொடங்கிய ஐரோப்பிய நாடுகள் அங்கெல்லாம் சுதந்திரமான நாடுகள், சுதந்திர பறவைகள், சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அதிக சுதந்திரத்தை நாங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய சிந்தனைகளுக்கு, இஸ்லாமிய நடைமுறைகளுக்கு, இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தடைகளை போடக்கூடியதையும் சிறை அந்த சிரமங்கள் முட்டுக்கட்டைகளை அதற்கு ஏற்படுத்துவதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்னாங்க, இந்த மாதிரி செய்திகள்னால நினைச்சாங்கன்னாக்கா இஸ்லாமிய அடையாளங்கள் வெளிப்படக்கூடாது, இஸ்லாமிய அடையாளங்கள் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் பரவிடக்கூடாது. எந்த அளவிற்குன்னா இன்னைக்கு காசாவில் செய்தது வந்து ஒரு இன அழிப்பு நடக்குதா இல்லையா, இந்த இன அழிப்புக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுகின்ற பொழுது, போராடுகின்ற பொழுது இந்த போராட்டம் இஸ்லாத்தின் மீதான ஒரு வந்து நல்லெண்ணமாக மாறிவிடக் கூடாது, இஸ்லாமியர்களுக்கு மீது ஒரு கருணையாக பரிவாக மாறிவிடக் கூடாது. அதன் மூலமாக அந்த நமது நாட்டு மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பல ஐரோப்பிய நாடுகள்ல தடை செய்திருக்கிறாங்க காசாவுக்கு எதிராக, காசாவுக்கு ஆதரவாக போராடுவதை, இஸ்ரேலின் அநியாயங்களை எதிர்த்திருந்து அந்த அநியாயங்களை வெளிக்கொண்டு வருவதை பல ஐரோப்பிய நாடுகள்ல தடை செய்திருக்கிறாங்க. இந்த தடையையும் மீறி மக்கள் போராடுகிறார்கள், அந்த போராட்டத்தால ஈர்க்கப்படுகிறார்கள். இப்ப இந்த பலஸ்தீன மக்கள் இந்த காசாவுடைய போருக்கு பிறகு 400 மடங்கு இஸ்லாம் எங்க ஐரோப்பாவில் ஏன் வளர்ந்திருக்குது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் பாக்குற காசாவுடைய மக்களை பாக்குறாங்க நிராயுத பாணியான ஒரு கூட்டம் அப்படின்னா மிகப்பெரிய எந்த ஒரு இது ஆயுதங்களையும் கொண்டுடாத ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஆயுத வலிமை இல்லாத ஒரு கூட்டம். கிட்டத்தட்ட பதுரு போர்ல 313 பேர் நின்றுதான் இந்த இஸ்லாத்தை காத்தார்கள். அந்த 313 பேர் தான் உலகத்திற்கு இஸ்லாத்தை இருக்கக்கூடிய இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தவங்க. அவங்கள்ட்ட பெரிய பெரிய ஆயுத வளங்கள்லாம் இருக்கவில்லை, ஈமானிய வலிமையை தவிர எதுவுமே அவங்கள்ட்ட இருக்கவில்லை. அப்படின்னால அந்த மாதிரி அந்த காசாவினுடைய போராளிகள் போராடுறாங்களா இல்லையா, எதிரிகள் பலமிக்கவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், எல்லா நிலையிலும் பலமிக்கவர்களாக இருக்கிறாங்க. வல்லரசுகளுடைய பின்னணியில் நின்று போராடுறாங்க, வல்லரசுகளுடைய ஆயுதங்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் பார்த்து பெற்றுக்கொண்டு இந்த தாக்குதலை எல்லாம் தாங்கிக் கொண்டு கொஞ்சம் கூட செலவில்லாமல் இறைவா நான் உன்னை பொருந்திக் கொண்டேன், என்னுடைய ஒரு நேற்று ஒரு வீடியோவை பார்த்த அது தன்னுடைய 6 குழந்தைகளை இழந்த, பிள்ளைகளை இழந்த ஒரு முதியவர் சொன்னாரு, யாரும் நான் உன்னை பொருந்திக் கொண்டேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன், எந்த இழப்பையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன், இறைவனுக்காக இறைவனுடைய மார்க்கத்திற்காக என்று சொல்வதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் பார்க்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு வலிமையை, இப்படிப்பட்ட ஒரு மன உறுதியை, இவ்வளவு சோதனையிலும் தளர்ந்து போகாத ஒரு மனப்பக்குவத்தை இவர்களுக்கு என்ன தந்தது, குர்ஆன் தந்ததா? அப்ப அந்த குர்ஆனை படிக்க வேண்டும், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை அறிய வேண்டும், அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தில் இணைய வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு மத்தியில அதிகரித்து வருவதனால்தான் என்ன செய்யறாங்கன்னாக்க அதை இஞ்சி மனப்பூர்வமாக யாருடைய நிர்பந்தமும் இல்லாம யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மக்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.